வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்மக்கிட்ட இந்த ஆல் நியூ BYD அட்டோ 3 இருக்கு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்டியர் எஸ்யூவி, ஒரு இஎஸ்யூவின்னு சொல்லலாம், ஒரு எலக்ட்ரிக் எஸ்யூவி. இது ஒரு டிரைவ் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம இந்த காரை டிரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த காரில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதில் வந்து சொல்ல போனால் என்னென்ன ஸ்பெஷல்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பிரேக்ஸ்க்கு வந்து ஃபோர் வீல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் வந்து வென்டிலேட்டட் டிஸ்க், ரியர் வீல் வந்து நார்மல் டிஸ்க். ஃபோர் வீல் டிஸ்க் கொடுத்தனால நல்ல உங்களுக்கு எஃபிஷியன்டான பிரேக்ஸ் இருக்கும். அது போக ஏபிஎஸ், இபிடி, பிரேக் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல் கண்ட்ரோல், ஹில் டீசன் கண்ட்ரோல், ஆட்டோ ஹோல் கண்ட்ரோல், ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே வந்துடுது. அதனால் பிரேக்ஸ் பக்காவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு 210 ஹார்ஸ் பவர் அண்ட் 310 நியூட்டன் மீட்டர் ஆர்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெர்மனன்ட் சிங்க்ரோனைஸ் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த மோட்டார் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அது போக ஒரு மூணு டிரைவ் மோட்ஸ் இருக்குது, ரீஜன் லெவல்ஸு, எல்லாமே எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் ஃபீச்சர்ஸ், இது ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான எலக்ட்ரிக் எஸ்யூவி, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லும் போதே இதில் எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரிக்காக, ஸோ ஒரு ஸ்போர்ட்டியான எக்ஸ்டீரியர்ஸ், ஸ்போர்ட்டியான இன்டீரியர்ஸ், ஸோ இந்த எஸ்யூவியில் எல்லா ஃபீச்சர்ஸும் லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல் ஃபீச்சர்ஸ் லோட் பண்ண ஒரு எஸ்யூவின்னு சொல்லலாம். ஸோ இந்த காரை பற்றின ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. இந்த வீடியோ முடிச்சக்கப்புறம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த காரை ட்ரைவ் பண்ணுவோம். ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். மக்களே, பிஒய்டி அட்டோ 3 இதை பாருங்கள். உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வீல், உங்களுக்கு வந்து டில் ஃபங்க்ஷனும் வந்துருது, டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷனும் வந்துருது. இது வந்து பவர் லோடட் சீட், எனக்கு ஏற்ற மாதிரி நான் பவர் லோட் பண்ணிக்கலாம், ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், லம்பர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரூ ஸ்போர்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் லெதர்னால இந்த சீட்டை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சீட் கம்ஃபர்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். சீட் பெல்ட் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இந்த காரில் ஒரு 7 ஏர் பேக் இருக்குது, 7 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த காரில் இருக்க 5 பேசஞ்சர்ஸுமே சீட் பெல்ட் போடலைனா காரில் வந்து இண்டிகேஷன் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். 5 பேருக்குமே சீட் பெல்ட் இண்டிகேஷன் இருக்குது, சீட் பெல்ட் கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு சொல்லிடுவோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். வாவ், வேற லெவலாக இருக்கு பாருங்க. யூஐ ஓகே, சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். கியர் நாப்பும் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஒன்லி. இப்போ டிரைவ் போடுவோம். டிரைவ் மோட் போட்டாச்சு. ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனை ஆஃப் பண்ணிடுவோம். நான் பிரேக் ரிலீஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக அதுவே மூவ் ஆகுது. எவ்வளோ ஸ்பீடு வந்து கியர் போட்டு பிரேக் ரிலீஸ் பண்ணோடனே 5 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் அதுவாக போகுது. ஸ்டேரிங் வீல் வந்து பயங்கர சென்சிட்டிவாக இருக்குது. வாவ், ஈஸி, ஒரு சூப்பரான ஒரு பிளே, நல்லா ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓ, சஸ்பென்ஷன், இந்த ரோடு வந்து ரொம்ப ரஃப்பான ரோடுங்க. ரொம்ப ஹார்டான பள்ளம் மேட்டில் ஓடும் போது தான் உங்களுக்கு இம்பேக்ட் வந்து தெரியுது ஸ்டேரிங்கில். இது நார்மலான சர்ஃபேஸில் ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. பிரேக்ஸுமே பயங்கர எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஒரு ஃபன் டு ட்ரைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், நல்ல எஃபிஷியண்ட்டான பிரேக்ஸு, ஹார்ன் சூப்பராக இருக்குது. போகலாம். வா, வாட் அ கண்ட்ரோல் தட் இஸ், வேற லெவல். என்ன மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்குங்க. நல்ல கண்ட்ரோல். இப்போ ஸ்பீட் பிரேக்கரு. வாவ், என்ன செம சாஃப்டாக இருக்கு. அப்படியே இந்த பம்பாய் பம்பாய் போதா, நல்ல ஃபீல், அடிக்குவேட்டாக இருக்குது. 5 பேருக்கு ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும். அந்த பள்ளம் மேட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும்போது, ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குறதே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது, நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நார்மல் மோடில் இருக்குது, நார்மல் மோட்டில் போட்டிருக்கேன், செக் பண்ணுவோம். இப்போ நார்மல் மோடில் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகுது. இப்போ பாருங்கள், அடுத்து அப்படியே ஒரு ஹார்ட் புஷ் பண்ணேன் அப்படின்னா, வாவ். ஆனால் ஹார்ட் புஷ் பண்ணும்போது டார்க்கை வந்து அன்லிமிட்டடாக ஓப்பன் பண்ணுறதுனால டயர் பிரிண்ட் வந்து அந்த இடத்துல லைட்டாக ஸ்பின் ஆச்சு, ஓவர் ஸ்பின் ஆகிற மாதிரி இருந்துச்சு வீலு. வாவ், ஆனால் கண்ட்ரோலுமே நீங்கள் இவ்வளோ நம்ம ஹார்ட் புஷ் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் இப்படி ஓப்பன் பண்ணதில்லை, அதே டைமில் பிரேக்ஸுமே வந்து மச் எஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க பாருங்க. வாவ், என்ன மாதிரியான கிராஃப்ட் லெவலு. ஸோ 100லாம் வந்து இப்படின்ற கிளாக் ஆகிடுதுங்க. 7.3 செகண்ட்ஸில் கிளாக் பண்ணியிருக்காங்க பிஒய்டி. இந்த மாதிரி பாலத்திலலாம் போகும்போது அந்த கட்டிங்ஸ் இருக்கும், அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பெரிய பெரிய ஸோ சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து இம்பேக்ட்டும் பெருசாக உள்ளே ஏறல. அதே மாதிரி இந்த குதிக்கிறது வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னடா குதிச்சு குதிச்சு போகுது அப்படின்ற மாதிரி இல்லாமல் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். லேன் டிபார்ச்சர் வார்னிங் காமிக்குது, லேனில் போங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் ட்ரை பண்ணுவோம். ரன்னிங்லேயே ஸ்போர்ட்ஸ் மாற்றிடுவோம். ஓகே, ஸ்போர்ட்ஸ். பிரேக்ஸ் 140ல், என்ன மாதிரி பிரேக்ஸு. வாவ், கண்ட்ரோல் வந்து எடுக்கும் போது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு ஸ்டேரிங்கு.
அபோவ் 80-90 கிராஸ் பண்ணும் போதே ஸ்டேரிங் வந்து நல்லா ஹார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ ஈகோ மோடு மாற்றுவோம். ஈகோ மோடில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்ப்போம். ஈகோ ஸ்டேரிங் வந்து ஆட்டோமேட்டிக் உள்ளே திருப்பி விடுது. நீ இண்டிகேட்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இண்டிகேட்டர் போடலனா உள்ளே உங்களுக்கு திருப்பி விடுது. இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நான் வந்து சென் இந்த லைனில் போயிட்டேன்னா வா அதுவே கரெக்ட் பண்ணி என்னை உள்ளே கொண்டு வா, உள்ளே கொண்டு வந்து விடுது. ஸோ ஈகோ மோடில் இப்போ போயிட்டுருக்கேன். ஈகோ மோடில் வந்து உங்களுக்கு ஒரு ஓகே ஸ்லோ ஸ்பீடாக ஓட்டுறவங்க எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு இந்த ஈகோ மோட் நல்லாயிருக்கும். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் தான் கரெக்டாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மோட் இப்போ ட்ரை பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ் ஓ அட்ரில் என்ன வேற லெவலாக இருக்கு. பிரேக்ஸ் வாவ் வாவ் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு டிரைவ் ஃபன் டு டிரைவ், பியூர்லி ஃபன் டு டிரைவ் கார் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்கு. ஸோ இது வந்து நான் டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி செக் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நாட் அட்வைசபிள். 120 கிலோமீட்டர் பர் ஸ்பீடு தான் வந்து இந்தியன் ரோட் லிமிட்ஸ். அந்த லிமிட்டே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா ஜஸ்ட் இது வண்டியோட கேப்பபிலிட்டி செக் பண்ணுறதுக்காண்டி நான் அதை பண்ணேன். திரும்ப திரும்ப சொல்கிறது அந்த பள்ளம் மேட்டில் விட்டு போகும்போது அந்த சஸ்பென்ஷன் அப்படியே குதிக்குது பாருங்கள். அது எனக்கு வந்து மிச்ச காரில் வந்து தூக்கி போடும்போது ஒரு இரிட்டேட் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும் எல்லாருக்குமே. நல்லா தூக்கி தூக்கி போடுது அப்படின்னு. பட் இதில் வந்து அப்படி இல்லவே இல்லைங்க. நான் அப்படி தூக்கி போட்டுருமோ அப்படின்னு யோசிக்கிறேன். பட் ஆனால் ஸ்மூதாக கொண்டு போய் நான் இறக்கி விட்டுருது. ஒரு சேஃப் லேண்டிங் பண்ணுது அந்த சஸ்பென்ஷன். இந்த காரில் கம்ஃபர்ட் நான் ஆல்ரெடி டீட்டெயில் வீடியோ சொன்னேன். ஸ்பேஸ் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி கம்ஃபர்ட்டும் கன்வீனியண்ட்டான ஒரு ஈவி. அதான் அந்த இந்தியாஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணதில் எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த காரோட அடாஸ் ஃபீச்சர்ஸ் பூரா செக் பண்ணுவோம். ஸோ இதை வந்து இவங்க டீப் பைலட் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டீப் பைலட் மோடில் தான் எல்லாமே வருது. அது எல்லாமே செக் பண்ணுவோம் இப்போ. ஓகே, உங்களுக்கு நீங்கள் வந்து சடனாக புஷ் பண்ணும்போது டயர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் டாக் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டயர் வந்து ஓவர் ஸ்பின் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும்தான். இப்போ நம்ம வந்து அடாஸ் செக் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் செக் பண்ணுவோம். ஒரு ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இந்த பட்டனை மட்டும் ஆன் பண்ணால் போதும். ஆன் பண்ணோம் அப்படின்னா இப்போ 65 செட் ஆயிருக்கு. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோலில் உங்களுக்கு ஸ்பீடு அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ராலரை வச்சே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸ்பீடு. இப்போ நான் 130 செட் பண்ணியிருக்கேன். 130 க்ரூஸ் இல்லை நான் ஸ்பீடு வேணாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு 100 வந்து விட்டுறேன். 100 விட்டேனா நான் 100 தாண்டி ரிச்சப்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்பீட் டிடெக்ட் பண்ணிடுது. இப்போ பாருங்கள் இந்த லேன் கீப் அசிஸ்ட் அதுவே அசிஸ்ட் பண்ணது பாருங்கள். கரெக்டாக லேனுக்குள்ளே கொண்டு வருது நம்மளை. லேனை விட்டு அங்கிட்டு இங்கிட்டு போக மாட்டேது. ஸோ லேன் கீப் அசிஸ்ட் வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர். லேனுக்குள்ளேயே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பர் டிரைவிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம 100 தான் போகுது. கரெக்டாக 101 போயிட்டுருக்கு. ஓ ஸ்டேரிங் விடவே மாட்டேது. இப்போ வர இண்டிகேட்டர் போட்டால் ஃப்ரீயாக விட்டுருவோம். உங்களை ஃப்ரீயாக விட்டுருச்சா. இப்போ நான் வந்து அந்த இங்கிலீஷ் போகுது பார்த்தீங்களா. அந்த இங்கிலீஷ்கிட்ட போய்ட்டு நான் பிரேக் பண்ணுறேன். இப்போ அந்த இங்கிலீஷ் போகிற ஸ்பீடுக்கு இது அடாப்ட் ஆகுதுன்றதை பார்ப்போம். 100 போயிட்டுனா அந்த கார் எவ்வளோ ஸ்பீடில் போகுது. ஓகே, எமர்ஜென்சி பிரேக்கிங் அப்ளை ஆயிடுச்சு. அதுக்கு இந்த மாதிரி ஸ்பீடையும் கட் ஆஃப் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஃபீச்சர் தான். எனக்கு ஃபஸ்ட் டைம்னால எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு வேறணும் இல்லை. ஸோ அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த ஆப்ஷன் வந்து நல்லாயிருக்கு. ஓகே தான். லேன் கீப் அசிஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ பாருங்கள் அந்த லாரி போதா. இப்போ நான் 100 கட் செட் பண்ணிடுறேன். இப்போ இந்த லாரி போதா. அந்த லாரிக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு கொண்டு போகுதுங்க. அந்த லாரிக்குரிய டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுது. அந்த டிஸ்டன்ஸ்லேயே வந்து அதை நம்மளை வண்டியை கொண்டு போகுது. ஸோ உங்களுக்கு வந்து லேனை மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து டேர்ன் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்காதீங்க. அதனால் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவோம் வண்டியை. திடீர்னு போகிறீங்க லேனை விட்டு வளர்க்கணும் மட்டும் உங்களுக்கு அசஸ் பண்ணும். இப்போ பாருங்கள் 100 வந்து நான் க்ரூஸ் செட் பண்ணியிருக்கேன். ஆனால் வண்டி 50 தான் போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி லாரி வந்து ஒரு 55-60 போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த ஸ்பீடரை பேஸ் பண்ணி அந்த மீட்டர் இந்த டிஸ்டன்ஸில் வந்து கரெக்டாக ஓட்டணும் அப்படின்றக்காண்டி அது மாதிரி கொண்டு போகுது. வா, இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நான் இங்கிட்ட திருப்பிடுறேன். லேனை மாற்றிடுறேன். லேனை மாற்றிட்டேன் அப்படின்னா போகுதான்னு பார்ப்போம். ஆ, இப்போ மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வண்டி ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் முன்னாடி இல்லைன்னு சொல்லி டிடெக்ட் பண்ணி அப்படியே ஸ்பீடை திரும்பி புல் பண்ணி கொடுத்துடுது. சிம்பிள். வாவ், இந்த பாருங்க லேனை அதுவே அட்ஜஸ்ட் பண்ணுது. வாவ் வாவ் வாவ், இனோவேட்டிவ். ஸோ அந்த எமர்ஜென்சி பிரேக்கிங்குமே வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சு. அந்த இங்கிலீஷ் பின்னாடி நான் செக் பண்ணேன், அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ணுச்சு. ஸோ எமர்ஜென்சி பிரேக்கிங் நல்லாயிருக்கு. அதே மாதிரி அந்த பிளைண்ட் ஸ்பாட். ஸோ பிளைண்ட் ஸ்பாட் காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ உங்களுக்கு அந்த சைடு தெரியுதான் தெரியல, அந்த சைடு ஓவர் பீமில் வந்து ஒரு இண்டிகேஷன் காமிச்சிக்கிட்டே இருக்கும், பக்கத்தில் வெஹிக்கிள் கிராஸாக இண்டிகேஷன் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே, ஓவராலாக பிஓஇடி ஒரு டெக்கான ஒரு கார், ஒரு டெக்கி கார் அப்படின்னு சொல்லலாம், நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து இது பெரிய கார் ஓட்டுற மாதிரி இல்லைங்க, இதோட கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் பயங்கர சூப்பராக இருக்குது, வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பிஓஇடி என்னோட ரைட் எக்ஸ்பீரியன்ஸ், டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு மேசிவான ஒரு ஸ்போர்ட்ஸ் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பவராக இருக்கட்டும், உங்களுக்கு அதே கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், பிரேக்ஸாக இருக்கட்டும், வேறு லெவல், சான்ஸ்லெஸ் அண்ட் எஃபோர்ட்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். வெஹிக்கிள் வந்து உண்மையில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரைவ் எனக்கு கொடுத்துருக்கு, நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து எனக்கு எதுவும் குறையா தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பெருசாக எதுவும் குறையா தெரியல. ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் எஸ்யூவி ஓட்டியிருக்கேன், இதுக்கு முன்னாடி நெக்ஸான் இவியை ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கார்ஸ் ஓட்டிட்டு இதை ஓட்டும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு, அட்ரலைன் புஷ் பண்ணுது. ஸோ அதுவே வந்து இந்த 150 ஸ்பீட் போனதெல்லாம் வந்து இம்ப்ரெசிவ், உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். பிஒய்டி அட்டோ 3 என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு எஸ்யூவி. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு, ஸோ கம்மியான பட்ஜெட்டில் இவியே வந்து உங்களுக்கு ஒரு 24 lakhs அரௌண்ட் வந்துடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஃப்டி அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே லோட் பண்ண ஒரு ஃபுல்லி லோடட் ஒரு கார்னு சொல்லலாம். நல்லா இன்டீரியர் லே அவுட்டாக இருக்கட்டும், நல்லா ரூமியான இன்டீரியர்ஸ், ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க எர்கனாமிக்ஸ், டிரைவர் அண்ட் கோ டிரைவர், பின்னாடி இருக்க 3 பேசஞ்சருக்குமே கம்ஃபர்டபுளான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே அந்த ஃப்ளோர் போர்ட் லே அவுட்டுமே அப்படி தான் இருக்குது, ஸ்டெப் எதுவும் இல்லை, அதனால 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். 5 பேருக்கு சீட் பெல்ட் வந்துருது, 5 பேருமே சேஃப்டியாக போகணும்னு சொல்லி 5 பேருக்கு சீட் பெல்ட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. 7 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ், சிபிடி, பிரேக்கஸ், ஹில் ஹோல் கண்ட்ரோல், ஹில் டிசன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், எத்தனை சொல்கிறது சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அத்தனை ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் வந்துருது, ஆடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்துருது. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஸ்பெஷல் நீங்கள் பாருங்களேன், இப்போ நான் அதை ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள், ஜஸ்ட் மோட்டரைஸ்டு தான், ரொட்டேட் ஆகும் ஸ்க்ரீன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஓடலாம் அந்த மோட்டரைஸ்டாக இருக்கனால. அதுக்கப்புறம் உங்களுக்கு டெயில் கேட் வந்து எலக்ட்ரிக் டெயில் கேட், அதில் மெமரி ஃபங்க்ஷன்ஸ் வந்துருது. அதுக்கப்புறம் இன்டீரியர் டிசைன் வந்து உங்களுக்கு ஜிம் பேஸ் பண்ணி, அந்த சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 8 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ ரிதம் தீம் அப்படின்னு சொல்லி அந்த கிட்டார் 3 ரோப் கொடுத்து அது கொஞ்சம் ஸ்டைலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்டீரியர் லே அவுட் பாருங்கள், ஃபுல்லாக சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியலே அந்த மசில் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஏசி ஒன்ஸ்லாம் வந்து டம்பிள் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எத்தனையோ சொல்லிட்டே போகலாம். அதுக்கப்புறம் அந்த நான் கை வச்சிருக்க ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ட்ரெட்மில் பேட்டர்னு. ஸோ இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இன்னோவேட்டிவாக இருக்குது, டிசைன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு வந்து அவ்வளோ ஒரு என்தூசியாஸ்டிக்காக இருக்குது. ஸோ இந்த வண்டியை ஓட்டினதுக்கப்புறம் ஸோ அதனால் இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் ஃபீச்சரிஸ்டிக்காக ஒரு லக்ஸூரியஸான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிஓடி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதில் நம்ம வந்து மேஜராக பேச வேண்டியது வந்து இந்த சர்வீஸ் ரீச் அவுட் மட்டும் தான். பிஓடின்றது புது பிராண்டு, ஸோ அதனால் மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால் சர்வீஸ் நெட்ஒர்க் ரீச் அவுட் மட்டும் உங்களுக்கு இதாக இருக்கும். அதுவும் வந்து இப்போ பிஓடி வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு தான் வந்து டீலர்ஷிப் கொடுக்குறாங்க. இப்போ வந்து மதுரை ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக குன் குரூப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ குன் குரூப்ஸ் வந்து ஒரு பெரிய லக்ஸுரி காரோட டீலர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட உங்களுக்கு சப்போர்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் டீலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம், உங்களுக்கு சப்போர்ட்டுமே அது நல்லபடியாக கிடைக்கும். ஸோ இந்த காரை பற்றி உங்களுக்கு எதுவும் கருத்து, இந்த காரை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ், இல்லை இந்த காரில் வந்து நீங்கள் எதுவும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட் வாங்க போகிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் அது மிஸ் பண்ணால் கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. இந்த காரை பற்றி என்குயரிஸோ இல்லை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கா, குன் பிஓடி கப்பலூர் மதுரை அவங்களை காண்டக்ட் பண்ணுங்கள். உங்களோட காண்டக்ட் டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யோகேஷ் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட் சேனல். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். ஆண்டில் தன், பை பை.